ஹலோ காய்ஸ், இங்க நம்ம படத்தோட ஹீரோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இரவுல ஒரு பிணத்துக்கு காவல் காக்க ஒரு அமானுஷமான வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான அமானுஷமும் காத்துக்கிட்டு இருக்கு ஹீரோக்காக. அதுகிட்ட இருந்து ஹீரோ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்லி நொடிக்கு நொடி ரொம்ப பரபரப்பா வித்தியாசமா எடுத்த படம் தான் 2019 ரிலீஸ் ஆன விஜில். சோ இப்ப அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதத்தை சேர்ந்த யூதர்கள் ஒரு வழிபாட்டை பின்படுத்தினாங்க. அந்த வழிபாட்டு பேரு விஜில், விழிப்புன்றது. அது என்னதுன்னா, அவங்க மதத்தை சார்ந்த மக்கள் இறந்து போனாங்கன்னா அவங்களோட மக்கள் அல்லது அவங்களோட நண்பர்கள்ல ஒருத்தரை ஷாமர் அப்படின்றத சொல்லுவாங்க, காவல்காரன்றது. இறந்து போன அந்த உடலை காவல் காக்க அந்த நபரை இருக்க சொல்லுவாங்க. அந்த நபர் இருக்கிறனால அந்த உடலோட ஆத்மாவை எந்த ஒரு தீய சக்தியும் அடையாம அவர் பார்த்துப்பாரு. இரவு வரைக்கும் அவர் இருப்பாரு. அடுத்த நாள் சடங்கு செய்யறதுக்காக ஆட்கள் வருவாங்க. ஆனா அந்த ஒரு இரவு முழுசா அவர் மட்டும்தான் அந்த உடலோட இருக்கணும். இத சொல்லிட்டு இப்போ ஒரு புகை இருக்கிற ஒரு காட்டை காமிக்கிறாங்க. ஒரு பெண்மணி பதட்டத்தோட இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஆபீசர் கூட ஒருத்தன் கிட்ட கண்ணை கொடுத்து அவளை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவரு நடுங்கிட்டு இருக்காரு. அந்த புகை நிறைந்த அந்த காட்டுக்குள்ள ஒரு அமானுஷம் பொறுமையா அவங்க கிட்ட நடந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு பதட்ட இருக்கு. இப்போ கன் சவுண்ட் கேக்குது. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதனால ஒரு மாத்திரைய அவரு சாப்பிட்டுகிட்டு இருக்காரு. ஆனா மாத்திரை ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. வாங்க, அவர்கிட்ட காசும் இல்ல. யோசிச்சுக்கிட்டே அந்த மாத்திரைய அவரு போடுறாரு. ஹீரோ இருக்கிற இடம் என்னன்னா, ஹீரோ வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர். அகதியா இவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த நாட்டுல இவர மாதிரியே அகதியா வந்தவங்க ஒரு மெம்பரா ஒன்னா சேர்ந்து அவங்க நாளை எப்படி கழிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் போது, இப்போ அந்த மெம்பர்ல தலைவரா இருக்கிறவரும் ஹீரோ கிட்ட உன் வேலை என்ன ஆச்சு அப்படின்றத கேக்குறாரு. ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிய, என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இல்ல என்னோட ரெசியூம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. அந்த தலைவரும், நீ பாவண்டா, இப்போ வீட்டுக்கு ரெண்ட் கட்டணுமே, என்ன பண்ணுவ? எனக்கு இப்ப வேலையும் கிடைக்கல, நான் வீட்டு வாடகைக்கு என்ன பண்ண போறேன் தெரியல, எனக்கு சராசரியான வாழ்க்கை தான் இங்க கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்தேன். ஆனா இது ரொம்பவும் கஷ்டமாயிட்டு இருக்கு, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகவும் பணம் இல்ல, மெடிசனும் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அப்செட்டா பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாத, இங்க வந்த எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைய நம்ம சரி செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டா எல்லாக்கிட்டும் பேசிட்டு நேரம் ஆயிடுச்சு எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லும் போது எல்லாம் அப்படியே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ஜன்னலை பாக்குற, அவரை தேடி ஒருத்தர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த குழுவில இருந்த சாரான்ற ஒரு பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஹீரோ கிட்ட வரா, நம்ம ஒரு காஃபி குடிக்க போலாமா அப்படின்னும் போது ஹீரோக்கு பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் இல்லை. அவரு கொஞ்சம் தயங்குறாரு, நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது உடனே அவ, சரி டீ வேணா குடிக்கலாமே, நான் உனக்கு பே பண்ற அப்படின்னு சொல்லும் போது, சரி போலாம் அப்படின்றத அவரும் சொல்றாரு. சரி நீ எனக்கு கால் பண்ணவில்ல, என் நம்பரை நோட் பண்ணும் போது, ஹீரோ இப்பதான் புதுசா மொபைல் வாங்கியிருப்பாரு, ஆனா அவருக்கு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, கூட நானே உனக்கு சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு, நாளைக்கு ஓகே தானே, உனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது, இல்ல நாளைக்கு ஓகேதான் அப்படின்றத சொல்லுவாரு. இப்ப அவங்க அப்படியே பேசிட்டே போகும்போது அங்க குழுவுல இருக்கிற அவரும், அந்த அண்ணனை தேடி இப்ப வந்திருக்கானா அப்படின்றத ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப அவரும் அந்த ஆளை பார்த்துட்டு, நாங்கதான் உங்ககிட்ட சொல்லிருக்கோம்ல இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு, எதுக்கு திரும்பவும் திரும்ப இந்த இடத்துக்கு வரீங்க, ஹீரோ தான் உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நீங்க வந்துட்டாருல, அவரை எதுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போதும், நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வரல அப்படின்றத சொல்றாரு. ஹீரோவும் பாக்குறாரு, நீங்க போங்க, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த நம்பரும், நீ எங்களை விட்டு போயிட்ட, அதை நினைச்சு நான் வருத்தப்படல, நீ உன்னோட வாழ்க்கையை தேடி இங்க வந்திருக்க, நான் கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு, உனக்கு உதவி பண்ணலாம் தான் நான் வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு ஒரு வேலையை தரேன், நீ அதை பார்த்தானா உனக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஈரவும், என்னது அப்படின்னு கேட்கும் போது, ஷாம்பரா நீ இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஈரோ, வாய்ப்பே இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட வேலையே வேணாம்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு, உனக்கு பணம் தேவைதானே அப்படின்னும் போது ஈரோ யோசிக்கிறாரு. இங்க பாரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நைட்ல மட்டும்தான் நீ அங்க இருக்கணும், அடுத்த நாள் சில ஆட்கள் வந்துருவாங்க, அதுக்கடுத்து நீ கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போலாம், உனக்கு நான் $200 தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறார், சரி நான் அந்த வேலையை பாக்குறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் வேணும், உனக்கே தெரியும் பணத்துக்காக தான் இந்த
வேலைக்கு நான் ஒத்துக்கிறேன்னு $500 கொடுக்கணும் போது அவர் யோசிக்கிறாரு, அவ்வளவுலாம் ஒரு நாளைக்கு தர முடியாதுன்னும் போது சரி இப்ப எனக்கு என்ன தேடி வந்திருக்க, வேற ஏதாவது ஆளை பாத்துக்கோ அப்படின்னும் போது இங்க பாரு ஆல்ரெடி உன்ன மாதிரி ஒருத்த வந்தான் ஆனா பாதிலேயே போயிட்டான், எனக்கு இப்ப வேற வழி தெரியல நீதான் வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் எதுக்கு என்ன கூப்பிடுறேன், ஏன்னா அந்த மதத்தை சார்ந்த ஃபேமிலிங்க யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை, நான் ஒருத்தனா இருக்கேன்னு என்ன தேடி வந்திருக்க, அப்ப நான் கேட்ட பணத்தை நீ தரணும் போது அவர் யோசிக்கிறார். சரி ஓகே ஓகே $500 என்னால் தர முடியாது, $400 வேணா தரேன், இதுதான் லாஸ்ட் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னும் போது ஈரவும் ஒத்துக்கிறாரு. கடவுள் இருக்காருப்பா, அதனாலதான் எங்க மாதிரி ஒரு மதத்தை சேர்ந்த உன்னை கடவுள் சூஸ் பண்ணிருக்காரு, நீ இந்த ப்ரேயரை மட்டும் அட்டன் பண்ணு வச்சுக்கோ, இதுக்கு அடுத்த எல்லா ப்ரேயரும் நீ எங்க கூட சேர்ந்துருவேன் போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி ஏதோ நினைச்சுக்கோ, ஆனா இறந்தவரை பத்தின விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு வயசானவர், அவரு வேற ஒரு நாட்டுல வாழ ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவரோட குடும்பத்தையே இழந்து இந்த இடத்துக்கு வந்தாரு, இங்க அவரோட புது வாழ்க்கைய தொடங்கிட்டாரு, அவருக்கு குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவர் அவங்க குழந்தைங்க எல்லாரையும் வித்துட்டாரு, அவர்களோட கடைசி காலம் வரைக்கும் அவர் மட்டும்தான் இருந்தாரு, அவரை வீட்டை விட்டு வெளியே வந்து நான் பார்த்ததே இல்ல, கொஞ்சம் வினோதமான ஆள் தான், அவரோட மனைவி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவங்க அதிகமா தூங்கிட்டு தான் இருப்பாங்க, நீ இப்ப அந்த வீட்டுலதான் இறந்து போனா அவரோட உடலை பாத்துக்க போற, அந்த பாட்டினால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பா இதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பாடி இருக்கும், அவரோட மனைவி இருப்பாங்க ரொம்ப வயசானவங்க, அவங்களும் சாம்பரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு யார் இந்த பொடி பையன் அப்படின்னு கேட்க, வேற யாரும் கிடைக்கல இவன் தான் கிடைச்சானா போது இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் இவனை போக சொல்லுங்க அப்படின்றத அந்த பாட்டி சொல்றாங்க. ஹீராவும் எனக்கு தெரியுது நீங்க கொஞ்சம் வருத்தத்துல இருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது இவன் சரிப்பட்டு வர மாட்டான் உடனே போக சொல்லுங்கன்னும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்கும், ஹீரோ அப்படியே மேலேயே பார்ப்பாரு, அந்த பாட்டியும் ஹீரோவை பார்த்துட்டு சரி இவங்க இருக்கட்டும் நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்றத சொல்லி பாட்டு பாடிட்டே மாடிக்கு போய் அவங்க தூங்கிடுறாங்க. இப்ப ஈரோ கூட்டிட்டு வந்தவரும் நீ இங்கதான் இருக்க போற, கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த சடங்கு பண்றதுக்காக ஆட்கள் வந்துருவாங்க, அவங்க வந்த பிறகு நீ பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிரார்த்தனை பண்ணுவாரு. இரவுல இங்க இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான், ஆப்போசிட்லதான் என்னோட வீடு இருக்கு, நீ வேணா அங்க வா, நாங்க இப்போ ஒரு பூஜை போடுவோம், நீ எங்க கூட இருந்துக்கலாம், அதுக்கடுத்த கூட நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஈரோக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது, எனக்கு பணம் முக்கியம், உங்க வேலை என்ன, நான் இந்த உடலோட நைட்ல இங்க இருக்கணும், நான் இருந்துக்கிறேன், அடுத்த நாள் ஆட்களை கூட்டிட்டு வந்து எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்றது ஹீரோ சொல்லிடுறாரு. உனக்கு ஓகேவா, நைட் ஃபுல்லா இங்க இருந்துருவியா, உனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லையான போது நான் பாத்துக்கிறேன்றத அவர் சொல்லுவாரு. கொஞ்சம் பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க வந்து போறாரு. இப்ப ஹீரோ கார்ல ஹெட்ஃபோன் போட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி பாட்டு கேட்கும் போதுதான் அவருக்கு பெண்கள் கிட்ட பேசுறது எப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது ஏதோ மேல நகரக்கூடிய சத்தம் கேட்கும், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பாப்பாரு. இப்ப ஹீரோ லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது, அதனால அவரு அங்க இருந்து ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாரு. அப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து போற மாதிரியே தெரியுது. ஈரோக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு, இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த இறந்து போன உடல் கை லைட்டா நகர மாதிரியே இருக்கு தெரியுது. பயந்து போயிடுறாரு, திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப அங்க ஒரு பூச்சி போகுது, அந்த பூச்சி பார்த்தா அவர் பயந்துடுறாரு. ஒன்னும் இல்ல எனக்கு, ஒன்னும் இல்ல நான் மெடிசன் ப்ராப்பரா எடுத்துக்கல, அதனாலதான் எனக்கு இந்த எலிவிஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து ஏதோ லைட்டா சத்தம் வருது. போன்ல டார்ச் லைட்டை வச்சு செக் பண்றாரு, அங்க யாருமே இல்லை. இப்ப அவர்கிட்ட அந்த புக்கை மடக்குறாரு, பார்த்தா கீழே ஒரு போட்டோ விழுகுது, அந்த வீட்டை சேர்ந்தவங்களோட ஃபேமிலி போட்டோ, அதுல அந்த இறந்து போன நபர் அவரோட மனைவி குழந்தைங்க இருக்காங்க. அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இருக்கிறத இவர பாக்குறாரு. ஏதாவது இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு இரவு மட்டும் கழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஈரோ அப்படியே தூங்க முயற்சி பண்ண, இப்ப ஈரோட கனவுகள் வர தொடங்குது. ஈரோவரோட தம்பியும் நைட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க தம்பியும் மேஜிக்லாம் உண்மைதானே நான் அப்படின்னு கேட்க, டே அதெல்லாம் உண்மையிலடா, அதெல்லாம் சின்ன ட்ரிக் தான், நான் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு சொல்லி ஈரோ அவங்க தம்பியில பேசிட்டே போகும்போது அந்த தெருவில் இருக்கிற சில ஆட்கள் அந்த பையனை புல்லிங் பண்ணுவாங்க. அதை தடுக்க ஈரோ முயற்சி பண்ணுவாரு, ஆனா ஈரோ கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால பயந்துட்டே இருக்க அவங்க தம்பி அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். இப்போ டக்குன்னு ஈரோ கனவு திறந்துக்கிறாரு, இது கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பாக்குறாரு. இப்போ அவருக்கு போன்ல மெசேஜ் வருது, சாரா ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்ப, ஹீரோவும் ஹாய்ன்னு சொல்லி அனுப்புறாரு. எங்க இருக்க அப்படின்னும் போது, நான் இனிமே வேலையில இருக்கேன், என்னால போன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுக்குறாங்க. சரி நம்ம இப்படி ஹாஷா சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ அங்க இருந்த லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் விட்டு விட்டு எரிய தொடங்குது. எதனால இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஹீரோ சரி பண்ண போக அங்க இருந்த ஒரு பல்ப் உடஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, அதை ஆன் பண்ணி பாக்குறாரு. ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோல ஹீரோ தூங்கும் போது அவரை வந்து யாரோ
பாக்குற மாதிரி தெரியுது. அந்த கைய வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த வீட்டோட ஓனர் பாட்டி தான் என்ன வீடியோ எடுத்திருக்காங்கன்னு. மேல பாக்குறாரு, அவங்க வந்த மாதிரி எதுவும் தெரியல. போன்ல திரும்ப அந்த வீடியோ ஆன் பண்ணி பாக்குறாரு, இப்ப அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, இப்ப கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது. கிச்சன்ல எட்டி பாக்குறாரு, யாரோ ஒருத்தங்க கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கால் அப்படின்னு நகருது. என்னதுன்னு பாக்குறாங்க, இப்ப டக்குன்னு அதை அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. ஹீரோக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சது. அவ்வளவுதான் போச்சு, நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க இப்போ டாக்டருக்கு கால் பண்றாரு. பட் டாக்டரால போனை பிக் பண்ண முடியாதனால ஹீரோ அவங்க டாக்டருக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறாரு. டாக்டர், நீங்க எனக்கு டேப்லெட் குடுக்கறீங்க, ஆனாலும் என்னோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு. எனக்கு இப்ப சில விஷயங்கள்லாம் வினோதமா தெரியுது, எனக்கு எப்படி நடத்துன்னு தெரியல. பிளீஸ் இந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லி ஆடியோவை அனுப்புறாரு. இப்ப தாகமா இருக்குன்னு சொல்லி தண்ணி குடிக்க பாக்குறாரு, தண்ணி ஃபுல்லா முடியா இருக்கு. ஈரோக்கு குமட்ட ஆரம்பிக்குது, வாய்க்குள்ள கையை விடுறாரு, ஒரே முடியா வருது. துப்புறாரு, இப்ப அந்த முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரியே தெரியுது. பயங்கரமா பயந்து போயிடா. இப்ப திரும்பி பார்க்க அந்த பாட்டி வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் கனவு நினைக்கிறியா? இதெல்லாம் கனவே இல்ல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்த நினைவுகள். அது உன் நினைவுகள் இல்ல, என்னோட கணவரோட நினைவுகள். நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? இந்த இடம் மோசமானது, உனக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல அப்படின்றத சொல்றாரு. எனக்கு இருந்தாங்க, அவங்கள நான் இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க நிம்மதியா வாழணும்னு தான். இந்த வீடு குழந்தைகளுக்கான இடமே கிடையாது. இங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களால திரும்பி போகவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனையில தான் என் கணவர் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் உன்ன மாதிரியே பயங்கரமான நினைவுகள் அவரை ரொம்பவும் தாக்கும். அந்த நினைவுகள் கிட்ட இருந்து அவர் தப்பிக்க பல முயற்சி பண்ணாரு. கடைசியில அவர் உயர விட்டுட்டாரு. இந்த இடம் அவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கண்ணாடி பீஸை எடுத்து கையை கிழச்சுக்கிறாங்க. ஈரோ இறங்க இறங்கி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுக்குள்ள அந்த பாட்டி பேஸ்மெண்டோட கதவு ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இருக்கோ ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போய் பார்த்தா அங்க ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். அது இறந்து போன இந்த வீட்டோட ஓனர் பேசின வீடியோ தான். அவரும் என்ன சொல்லுவாருன்னா, நான் முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தேன், அந்த இடத்துல காட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு அமானுஷம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் வீட்டு வெடிக்க வந்துருச்சு. அது ஒரு டீமன், அந்த டீமனுக்கு உடலும் இல்ல உருவமும் இல்ல. அது ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வலி வேதனை அவங்க உணர்ற வரைக்கும் அவங்கள காயப்படுத்தும். அதுக்கு அடுத்தது என்ன மாதிரியே வேற ஒருத்தவங்களை தேடி அது அவங்க கூட போயிடும். அது ரொம்ப மோசமானது. அது நம்ம நினைவுகளை வச்சு நம்மள ரொம்பவும் காயப்படுத்தும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த டீமன் பேரு மாசிக். அதோட உருவமே இல்லாம இருக்கும், அது தலைய அதோட ஒரு பக்கமா திருப்பும், அதோட உருவம் இருட்டுல வினோதமா தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அடுத்தது யாராவது ஒருத்தங்க அந்த டீமனால மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ண சுலபமா இருக்கும். அந்த புத்தகத்துல வேற ஒரு விஷயமும் இருந்தது, அந்த டீமனை எப்படி அழிக்கணும்னா அதோட உண்மையான முகத்தை பார்க்கணும், பார்த்த உடனே அதை எரிச்சிடணும். அது இரவுல மட்டும்தான் வரும். இதை பண்ணி அந்த டீமன் உங்களை பின்தொடராது. ஆனா இதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்னால அதை அழிக்க முடியாது. எனக்கு அடுத்தது யாராவது நீங்க சஃபர் ஆனீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. அது விட்டு ஒருத்தர் தொடர்ந்து அவங்க எல்லாரையும் காயப்படுத்தக்கூடிய மோசமான ஒரு டீமன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க அவருக்கு பின்னாடி இருந்த அவரோட மனைவி ஏதோ ஒரு எவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ என்ன இவங்க சொல்ல வராங்க சொல்லி ஸ்கிரீன் கிட்ட வந்து பார்த்தா அவங்க பின்னாடி அது இருக்கு அப்படின்னு சொல்ல ஈரோ திரும்பறாரு. ஏதோ ஒரு கை அவரை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஈரோ அலறி அடிச்சு அந்த இடத்த விட்டு மேல ஓடி வர கால் ஸ்லிப் ஆகி இடிச்சுக்கிறாரு, பயந்துகிட்டே இருக்காரு. இப்போ அவரோட டாக்டர் கிட்ட இருந்து ஈரோக்கு கால் வருது. டாக்டரோ என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்க, நீ எதை பார்த்து பயந்த அப்படின்னு கேட்க, டாக்டர் நான் இங்க ஒரு உடலை பாத்துக்கிறதுக்காக இரவுல இங்க வந்தேன், எனக்கு ஒரு அமானுஷமான விஷயங்கள் தெரியுது. நம்ம போது ஓகே ஓகே ரிலாக்ஸாரு, மூச்சை இழுத்து பொறுமையா விட, எனக்கு தெரியுது நீ பதட்டமா இருக்கேன்னு ஒரு நிதானமா ஒரு இடத்துல போய் உட்காரு, ரொம்ப இதை பத்தி பொறுமையா பேசலாம் அப்படின்றத சொல்ல இரவும் பொறுமையா சொல்றாரு. எனக்கு ஒரு உருவம் என் கண்ணுக்கு தெரியுது டாக்டர், எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த மெடிசன் போட்டோ ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்ல அந்த டாக்டர், என்ன உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சது, அந்த உருவம் உன்னை நோக்கி வந்ததா, அந்த உருவத்தோட முகம் எப்படி இருந்துச்சு, அது ஆவி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறாரு. எந்த ஒரு உருவத்தையும் நான் முழுசா பார்க்கல, கரெக்ட், அப்ப இப்படி தெளிவா இருக்கு, அப்ப அது எந்த ஒரு அமானுஷமும் இல்ல, நீ உன் மைண்ட கிளியர் பண்ணு, பொறுமையா எல்லாத்தையும் யோசிச்சு நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு, அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்தது,
அது உன்கிட்ட வந்ததா, அதோட தலைய அது திருப்பிச்சா அப்படின்னு கேட்க ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ அப்படியே அந்த இறந்து போன உடலை பாக்குறாரு. அது கிட்ட ஏதாவது அசைன்னு தெரியுதான்னு ஹீரோ பாக்க, இப்போ ஹீரோக்கு வேற ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா டாக்டர் தான் கால் பண்ணுவாரு. அப்புறம் இவ்வளவு நேரம் பேசினது டாக்டர் இல்லையான்னு நினைச்சிட்டு உண்மையான டாக்டர் கால் பண்ண டாக்டரும் ஹீரோ பார்த்து என்ன மன்னிச்சிரு, நான் இப்பதான் உன்னோட ஆடியோவை கேட்டேன், உனக்கு என்ன ஆச்சு, நீ எங்கதான் இருக்கேன்னு கேட்க ஹீரோ டாக்டர் ஒரே நிமிஷம் ஹோல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசின நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த வாய்ஸ் இப்ப அப்படியே அவரோட தம்பி வாய்ஸா மாறுது. நான் இறந்துட்டேன், என் சாவுக்கு நீ தான் காரணம், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கத்தர குரல் வந்து அந்த கால் அப்படியே கட் ஆயிடுது. இப்ப ஏறக்குற சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, படிக்கட்டுல அந்த பாட்டி வேகமா பின்பக்கமா ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டே திரும்பி பார்த்தா பக்கத்துல அந்த பாட்டியே நிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த பாட்டு கிட்ட நான் இங்கிருந்து போக போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கிருந்து உன்னால வெளியே போகவே முடியாது, இதே விஷயத்த என் கணவர் பல வாட்டி முயற்சி பண்ணிருக்காரு, கடைசியில அவருக்கு வழி மட்டும்தான் மிச்சமாச்சு, உன்னால இந்த இடத்த விட்டு போக முடியாது, அது வெளியே போக உன்னை விடாது அப்படின்னும் போது எது விடாது அப்படிங்கிற கேட்க மேசிக் அது நம்மள வெளியே போக விடாது, என் கணவரை அது இங்க லாக் பண்ணி வச்சிருச்சு, அதுக்கு தேவை வழி, உன் வழிய நீ உணர்ற வரைக்கும் அது உன்னை பார்க்கும், எப்படி பூனை எலிய வச்சு விளையாடுமோ அது மாதிரி அது நம்மளோட வழிய வச்சு விளையாடும், அதுக்கு என் வழி போதாது, இப்ப அது உன்னை பயன்படுத்துது, நீ வந்து போனா உனக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்ல ஈரவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க இருக்க கூடாது, நம்ம இங்கிருந்து போனா வாங்கன்னு சொல்ல இந்த பாட்டியும் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப நீங்க எங்க இருங்க, உதவிக்கு நான் யாராவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ வேகமா வெளியே போறாரு. வெளியே போன அவரும் சரி ஆப்போசிட்ல நம்மள கூட்டிட்டு வந்தவர் இருப்பாரு, அவரை கூப்பிடலான்னு அவரோட வீட்டுக்கிட்ட ஹீரோ நடந்து போக, இப்ப டக்குன்னு அவரோட கையெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது, உடையுது, கால் கை தலை எல்லாமே உடஞ்சு அப்படி நொறுங்கிற சத்தம் கேக்குது. ஹீரோ அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கு, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு கத்த அந்த உருவம் அப்படியே ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா அது அந்த டீமன், அதுக்கு முகமே இல்லாம இருக்கும். அதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடறாரு, என்கிட்ட வராதா வராதான்னு சொல்லி திரும்ப ஒரு வீட்டு கிட்ட போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போக விருப்பம் இல்ல, வேற ஒரு வழி போலான்னு பாப்பாரு, திரும்ப எலும்பு உடையதான் சத்தம் கேட்கும். இல்ல இதுக்கடுத்து என்னால எங்கயும் போக முடியாதுன்னு சொல்லி வீட்டு உள்ள போனான்னு பார்த்தா அந்த வாசல்ல ஒரு உருவம் இருக்கு. அப்படியே ஹீரோ நோக்கி வர ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. இப்போ பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னு காமிக்கிறாங்க. ஹீரோட தம்பிய அங்க இருக்கிற பசங்க புல்லிங் பண்ணும் போது ஹீரோ அதை தடுக்க முயற்சி பண்ணுவாரு, ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்ப அந்த பையனும் என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடும் போது ஒரு கார் இடிச்சு அந்த பையன் ஸ்பாட்ல இறந்து போயிடுவான். அவனை பார்த்தவங்க அண்ணன் கதறி கதறி அழக ஆரம்பிப்பாரு. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. அவருக்கு காயமான கையில எல்லாத்துலயும் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. யார் இதை பண்ணாங்கன்னு ஹீரோக்கு தெரியல, ஹீரோ பயப்படுறாரு. இப்ப ஹீரோவும் தம்பியை நினைச்சு என்னை மன்னிச்சிரு, உன் சாவுக்கு நான் தான் காரணம், நான் தைரியமாவே இல்லை, அன்னைக்கு நான் கோழையா இருந்ததுனாலதான் உன்னை நான் இழந்துட்டேன்னு சொல்லி கத்தறி அழுகுறாரு. சரி இப்ப யாருக்காவது கால் பண்ணோம், நம்ம பிரச்சனையில இருக்கிற விஷயம் தெரியணுமேன்னு சொல்லி போன் ஆன் பண்ணி பார்ப்பாரு. சாராக்கு கால் பண்ணு சொல்லி வீடியோ கால் பண்றாரு. சாராவும் என்ன ஆச்சு எங்க இருக்கு அப்படின்னும் போது சாரா நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், இந்த வீட்டை விட்டு என்னால வெளியவே வர முடியல அப்படின்னும் போது சாரா இப்போ உன் தம்பி சாவுக்கு நீ தானடா காரணம், நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, போ மாடிக்கு போ, மொட்டை மாடில இருந்து கீழே குதிச்சு செத்துரு, அதுதான் நீ பண்ற ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படி பே மாதிரியே பேச ஆரம்பிப்பான். இப்ப டக்குன்னு அவளை ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ திரும்பி பாக்குறாரு, கட்டல இருந்தா அந்த உருவமும் இல்ல. ஹீரோ சிரிக்கிறாரு, தெரியும் இதுதான் நடக்கும்னு அப்படின்னு சொல்ல இப்போ டக்குன்னு அங்க ஒரு உருவம் தெரியுது, கண்ல இருந்து ரத்தமாக ஊத்துது. ஹீரோ போய் பாக்குறாரு, அவரோட தம்பியோட உருவம் தான் அது. அந்த உருவத்தை பிடிச்சு அழுகிறாரு, என்ன மன்னிச்சிடுறான், உன் சாவுக்கு நான் தான் காரணம், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, அன்னைக்கு எனக்கு பயம் இருந்ததுனாலதான் உன்னை நான் காப்பாத்தாம போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு, அண்ணன் தப்பா நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கதறி அழுத அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இத ஹீரோ பாக்குறாரு. அந்த பாட்டி கிட்ட பேசலாம்னு சொல்லி மேல நடந்து போறாரு. இப்ப ஹீரோவும் அந்த பாட்டி கிட்ட எனக்கு பேண்டேஜ் போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அதை நான் போடல, என் கணவர் தான் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அவரோட உடல் அங்க இல்லையே எங்க போச்சு அப்படின்னும் போது அது கீழே போயிருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்கறாங்க. அது வினோதமான ஒரு டூல் மாதிரி இருக்கு. அதை ஹீரோ அவரோட கையில கட்டிக்கிறாரு. என்னோட தாத்தா அவரோட பேரண்ட்ஸ் அவர் முன்னாடியே சாகுறத பார்த்தனால அந்த மோசமான நினைவுகளே அவர் வேதனைப்பட்டாரு, இதை வச்சுக்கோ, இதாலதான் நீ அதை அழிக்க முடியும், எப்படியாவது என் கணவரை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் கையில கட்டிட்டு ஒரு கேண்டில் எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறாரு. வெளியே ஏதோ வினோதமான உருவம் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தூரத்துல
ஹீரோ மாதிரி கையில கேண்டில் வச்சு ஒரு உருவம் நிற்குது. என்னதுன்னு சொல்லி பார்த்தா அது அந்த டீமன். அது முகமே இல்லை, அந்த முகம் இப்ப அப்படியே ஹீரோ முகமா மாறுது. ஹீரோ இப்போ உருவம் தெரிஞ்ச பிறகு அது எரிச்சிடணும்னு நினைச்சு அதை எரிச்சிடுறாரு. அது அப்படியே கத்தி கதறி அந்த இடத்த விட்டு போயிடுது. இப்போ கலையில விடிய தொடங்குது. ஹீரோ அந்த இறந்து போனவரோட உடலை அந்த இடத்துல வச்சிடறாரு. இப்போ அந்த உடல்ல இருந்து எலும்பு உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. அதாவது அந்த உடல்ல இருக்கிற ஆத்மா வழியில இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. ஹீரோவும் விட்டுருங்க, அது உங்களை விட்டு போகட்டும், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ அந்த இறந்து போனவரோட நினைவுல இருக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல புகை நிறைந்த ஒரு காட்டுல ஒருத்தர் அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரா ஷூட் பண்ணிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த தாத்தா தான். சோ அதே விஷயமா அவர் நினைச்சு பாக்குறாரு. அந்த ஆர்மில இருக்கிற ஆட்கள் அவங்க மூலியமாவே அவங்க குடும்பத்தை இருக்கிறவரை ஷூட் பண்ண வச்சிருப்பாங்க. சோ அப்படி அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அந்த இடத்துல தான் அந்த அம்மா மனுஷன் அப்படியே இவரை நோக்கி வரும். இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, பின்னாடி இருக்கிற அந்த ஆபீசர் தான் அந்த டீமனாவே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்க இப்ப ஈரோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை விட்டு அதை விட்டு அதை விட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்ப அந்த மந்திரத்தை கேட்ட அந்த நினைவுகளும் அந்த வயசானவரும் அந்த மந்திரத்தை அவரே சொல்ல 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 பின்னாடி அவரை பிடிச்சிட்டு இருக்க டீமன் அவரை விட்டு விலகி போகுது. அந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவும் நிம்மதியா அந்த உடலை விட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி ஹீரோ கிட்ட வராங்க. உனக்கு ரொம்ப நன்றி, இப்ப என்னோட கணவரோட ஆத்மா நிம்மதியா இருக்கும், இதுக்கடுத்து நான் கஷ்டப்பட தேவையில்ல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நான் வெளிச்சத்தை பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போக, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை கூட்டிட்டு வந்தவரும் இங்க வராரு. என்னப்பா எல்லாம் ஓகேவா அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்றாரு. இப்ப மந்திர போடுறதுக்கான சில ஆட்கள் வராங்க. ஹீரோ கேட்ட பணத்தை அவர் கொடுக்கறாரு. இப்ப அது எங்களோட மகிமா உனக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், நாளைக்கே ஒரு பூஜை இருக்கு வருவியா அப்படின்னு கேட்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வெளியே போறாரு. அவருக்கு இன்னுமே உடல்ல அந்த வலி இருக்கு, கை அப்படியே உதறிட்டு அப்படியே நடந்து போறாரு. சாராக்கும் காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ண, அவரு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு மங்களான கருப்பான உருமும் அந்த இடத்த விட்டு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சாரதா மக்களே படம் வித்தியாசமானதுல படம் ஃபுல்லாவே ரொம்ப பயங்கரமான பே படம் இல்ல. சோ ஃபேமிலியாவும் நீங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உன்னை சந்திக்க வரேன். ஆன்சல் டே பாய்.